कब? अस्सलामु अलैकुम एंड हाय एवरीवन, वेलकम टू coolkitchen.com। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ரிங்க் நான் இஃப்தார் ரெசிபியில போட்டிருந்தேன், ஆனால் ரெசிபி ஃபுல்லாக வந்து நான் போடலை. இப்போ தான் அந்த ரெசிபியை அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். சம்மருக்கு ஏற்ற ரெசிபி. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காஃபி ஜெல்லி சாபுதானா ட்ரிங்க், அதுக்கு சைனா கிராஸ் 10 கிராம்ஸ் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம். ஒரு பேனில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆகட்டும். தண்ணி நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சு சைனா கிராஸை சேர்த்துக்கலாம். சைனா கிராஸ் நல்லா கரையட்டும். நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கிறேன். நல்லா குக் ஆகுது, நல்லா மெல்ட் ஆயிடுச்சு சுகர் எல்லாம். அவ்வளோதான். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கிறேன். ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் இந்த பிளேட்டில் இந்த ஜெல்லியை சேர்த்துறேன். கப் ஜவ்வரிசி எடுத்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். பேன்ல 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்ப நம்ம ஜவ்வரிசியை சேர்த்துடலாம். இது நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணலாம். இது மாதிரி டிரான்ஸ்பரண்டா வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 20 இல்லைன்னா 1/2 அவர் குக் பண்ணால் போதும். இப்போ இதை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். இது இப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம இந்த ட்ரிங்கை அசம்பிள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வேக வச்சு வச்ச சாபுதானா சேர்த்துக்கலாம். அடுத்து காஃபி ஜெல்லி. அரை லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். மில்க் மெய்ட் 1/2 கப். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் 1 ஸ்பூன். இந்த எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலா சேர்த்துக்கோங்க, அப்பதான் நல்லா இருக்கும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதை மறுபடியும் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ட்ரிங்க்கு. இது வந்து காஃபி சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும், குடிக்கிற மாதிரியும் இருக்கும். இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட மில்க் மெய்ட் இல்லைன்னாக்கா சுகர் கூட சேர்த்துக்கலாம். இதே பார்க்கறதுக்கு முத்து மாதிரி இருக்குது பாருங்க. பாருங்க, நம்ம காஃபி ஜெல்லி சாகோ ட்ரிங்க் ரெடியா இருக்கு. இதை வந்து நல்லா சில்லுன்னு குடிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஈஸியா சமைக்கலாம், ருசியா சாப்பிடலாம்.